வணக்கம், நான் பிரேம்ங்க, ஃபிசியோதெரபிஸ்ட், எண்முறை மருத்துவர். பிரியா பிரேம்ஸ் ஃபிசியோ அகாடமிலேருந்து பேசுகிறேன். இப்போ எங்களோட அகாடமியில் நிறைய யோகா ரிலேட்டட் செமினார்ஸ், ஃபிசியோ செமினார்ஸ்லாம் நிறைய பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் எங்களை இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் அதில் வந்து பிரியா பிரேம்ஸ் ஃபிசியோ அகாடமின்ற பேரில் நீங்கள் தேடினீங்கன்னா எங்களோட இவ்வளோ நாள் நாங்கள் பண்ண ஒர்க் ஷாப் அதோட தகவல்லாம் உங்களுக்கு கிடச்சிடும். 17ஆம் தேதியிலிருந்து தொடர்ந்து யோகா வகுப்புகள் நடத்த போகிறோம். தலைப்பு யோகா அனாட்டமி, ஃபிசியாலஜி மற்றும் பயோமெக்கானிக்கல் அனாலிசிஸ் ஆஃப் ஆசனாஸ் அப்படின்னா என்னென்ன? ஒன்றும் இல்லை, உடல் கூறியல் இருக்கு இல்லையா, அதாவது அனாட்டமி, உடம்பை பற்றி முழுவதும் எளிமைப்படுத்தி புரியும் வகையில் சொல்ல போகிறோம். இதில் ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிட்ட 11 பேட்ச் பண்ணிட்டோம். இது நம்ம செய்ய போகிறது வந்து 12வது பேட்ச். இப்போ சாதாரணமாக ஒருத்தர்கிட்ட பேசுகிற மாதிரி விளக்கங்கள் இருக்கும், செயல் வழியில் தான் இருக்க போகுது. ஆன்லைனில் கொஞ்ச நாள் நடக்க போகுது, 10 நாள் நடக்க போகுது, அப்புறம் ஒரு நாள் நேரடியாக சந்திக்க போகிறோம். நேரடியாக வர முடியாத யோகா நண்பர்கள் வந்து அதையும் கூட நேரடி ஒளிபரப்பை பார்த்து பயிற்சியை மேற்கொள்ளலாம். முழுக்க முழுக்க உங்களுக்கு புரிகிற விதத்தில் செயல் வழியில் தான் இதை நம்ம எடுத்து கொண்டு செல்ல போகிறோம். அதனால் உங்களோட ஆதரவை நீங்கள் வந்து முழுசாக எங்களுக்கு கொடுக்கணும். மற்றும் இது வந்து ஒரு அரிய வாய்ப்பு, ஏன்னா ரொம்ப வெகு சிலர் தான் இருக்கிறாங்க அனாட்டமியை வந்து எளிமைப்படுத்தி யோகா மக்களுக்கு கொண்டு செல்கிற மாதிரி. அதில் நான் ஒருத்தன். நான் வந்து இத்தனை வருஷம் இந்த கோர்ஸை கொண்டு போயிட்டு ஒரு அழகான ஒரு சிலபஸ் கொண்டு செஞ்சுருக்கோங்க. அந்த சிலபஸ் என்ன சொல்லணும்னா, எளிமையாக யோகா அனாட்டமியை வந்து ஒரு என்னென்ன ரொம்ப அடிப்படையான விஷயங்கள் தேவையோ, அந்த உடம்பு முழுக்க இருக்கிற எலும்புகள், மூட்டுகள், பெரிய பெரிய தசைகள் எப்படி என்னென்ன அசைவுகளை உருவாக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பயோமெக்கானிக்ஸ்னு ஒரு விஷயம் இருக்குது. அதாவது ஒன்றும் இல்லை, நம்ம உடம்புக்குள்ளே நடக்கிற இயற்பியல் ஃபிசிக்ஸ் இருக்குது இல்லையா, நம்ம எப்படி ஒரு பேலன்ஸ் பண்ணுறோம், நம்ம எப்படி ஒரு மூமெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறோம், நம்ம எப்படி கிராவிட்டிக்கு அகெயின்ஸ்டாவோ இல்லை கிராவிட்டிக்கோடு சேர்ந்து நம்ம எப்படி வேலை செய்கிறோம், இதெல்லாம் தான் ஃபிசிக்ஸ். அப்புறம் லீவரேஜ்னு இருக்குது, ஒரு பொருளை நம்ம எப்படி தூக்குறோம், எப்படி அணுகிறோம், அதில் எப்படி ஃபோர்ஸ் வேலை செய்யுது, இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஃபிசிக்ஸை வந்து அதுவும் எளிய முறையில் நம்ம சொல்ல போகிறோம். இதை புரிஞ்சுக்கிட்டால் தான் எந்த ஒரு உடற்பயிற்சியோ இல்லை யோகாசனத்தையோ நம்ம வந்து உடச்சி பார்க்க முடியும். அதாவது ஒரு ஆசனாவோ ஒரு உடற்பயிற்சியோ நீங்கள் புதுசாக பார்த்தா கூட இது எதற்கான பயிற்சி அப்படின்றத உங்களால் புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா யோகா மாணவர்களாக இருக்கலாம், இல்லை யோகா ஆசிரியர்களாக இருக்கலாம். இப்போ எனக்கு தெரிஞ்ச ஆசனங்கள் எல்லாத்தையும் நான் ஒருத்தருக்கு கொடுக்கறது வந்து சிறப்பாகாது. அவருக்கு என்ன பிரச்சனை, அவருக்கு என்ன சிக்கல், அதை நம்ம பார்த்துட்டு அதை எப்படி நம்ம தீர்வு பண்ண முடியும், அதுக்கு என்னோட ஆசனங்கள் இவருக்கு தோதுவாக வருமானன்ற அனலைசிங் ஸ்கில் இருக்குல்ல பார்த்திங்களா, அதில் தான் வந்து நம்ம சிறப்பான ஒரு பயிற்சியாளராகவோ ஆசிரியராகவோ இல்லை மாணவனாகவோ மாற முடியும். அதை தான் இந்த கோர்ஸ் உங்களுக்கு முழுமையாக கொடுக்க போகுது. நிச்சயமாக இந்த பயிற்சி பட்டறைக்கு அப்புறமா நீங்கள் யோகாவை அணுகிற விதம், இல்லை நீங்கள் பழகிற விதம், இல்லை நீங்கள் சொல்லி கொடுக்க போகிற விதமாக இருக்கட்டும், எல்லாமே வேறொரு கண்ணோட்டத்தில் இன்னும் ஆழமான புரிதலோடு நீங்கள் செய்வேன்ற நம்பிக்கை எனக்கு ரொம்ப முழுசாக இருக்குது. அதனால் வாங்க, ஆதரவு கொடுங்க, இணைந்து பயணிப்போம். மிக்க நன்றி.